சென்னை வந்துட்டு போன வருஷம் வந்து செமிக்குள்ள கூட வரல, இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருச்சு, ஃபைனல் வந்து கொல்கத்தா நொறுக்கிட்டாங்க. சென்னை மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபைனல் ஜெயிச்சதை பத்தி? சென்னைனாலே மாஸ் தானே, ஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா கொல்கத்தா கூட தொடர்ந்து வந்து டெல்லி தோதிச்சு, பெங்களூர் எல்லாத்தையும் கொல்கத்தா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. கண்டிப்பா. ஆனால் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு தோத்துருமோன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பற்றியில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு அது எல்லாத்தையும் நொறுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டீம் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணோம். திரையுலகத்துக்கு தலை அஜித் மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து தலை தோனி. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை? மாசாக இருப்பார். வாப்னர் கைக்வாட்டு கிடைச்சது ரொம்ப சென்னைக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. டியூப் ப்ளீஸ் ஃபீல்டிங்கு வாப்னர் ரெண்டு பேர் வாப்னையும் செட் ஆயிடுச்சு. வாப்னை பேர் ஃபர்ஸ்ட் ஹேண்டு இவங்களே தான் இருக்காங்க. ப்ரோ சென்னை பார்த்தீங்கன்னா போன வருஷம் செமிக்கே வரல, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணி ஃபைனலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா? அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இளைஞர்களுக்கு வாய்ப்பு ருத்ரஜ் கைவாட்டுக்கெல்லாம் நல்லா ஒரு எப்படி சொல்றது, இளைஞர்களை முன்னாடி வரவிட்டு அவங்களோட ட்ரைனிங்க நல்லா கேப்டன்சி ப்ரூவ் பண்றாரு அவரு. மும்பை எப்படி சொல்லணும்னா ஒரு அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவுல இல்ல ப்ரோ, அவங்க கண்டிப்பாக ஒரு ஆர்டர் மாற்றாமல் கரெக்டான கேப்டன்சியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் சென்னை ஃபேனா மும்பை ஃபேனா? நான் எப்படி சொல்கிறது, சென்னைன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. சென்னை தான் போ. சென்னை ஃபேனாக பார்த்தீங்கன்னா மும்பை வந்துட்டு இந்த வெளியே போயின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் கலாய்ச்சி எப்படி ஜாலியாக பேசியிருப்பீங்களா? அது எப்படி ப்ரோ சொல்கிறது, அவங்க நீங்கள் எல்லாமே சென்னை தான்டா அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ. எல்லாமே சென்னை தான்டா அப்படின்ற மாதிரி தானா? இப்போ இன்டர்நெட் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேன்ஸ் வந்து சென்னை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு சென்னை ஃபேன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஃபீலன்லாம் உள்ள ப்ரோ, மறுபடியும் வருவாங்க நம்ம ஜெயிக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. நம்பிக்கை தான். ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே, சொல்லுங்கள் சென்னை ஜெயிச்சிச்சுல அதுக்கு நீங்கள் என்ன செலிப்ரேஷன் பண்ணீங்க? பயங்கரமாக கத்தணும் மேட்ச் ஜெயிச்சதுக்கு. அவ்வளோ எல்லாம் பசங்களோட சேர்ந்து ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா பண்ணோம் ப்ரோ. சென்னைடா அப்படின்ற மாதிரி மேட்சே பார்க்கலையா? பார்த்தீங்களா? நீ என்ன டீமு? நான் அஸ்வின் ஃபேன். அவள் தான் அஸ்வின். அப்போ டெல்லி அணி? ஆ டெல்லி. செம்மையாக இருந்துச்சு சென்னை டீம் ஜெயிச்சப்போ. உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்துச்சு? ரெண்டு வருஷமும் உள்ள போகல, ஆனால் இந்த வருஷம் கப் அடிச்சது பரவாயில்ல. நாலு வருஷம் மொத்தம் கப் அடிச்சிருக்காங்க. மும்பை அஞ்சு தடவை அடிச்சிருக்காங்க. ஆனால் மும்பை பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா செமிக்குள்ளேயே வரல. போன டைம் வந்துட்டு சென்னையே செமிக்குள்ளே சொல்லிட்டு போன டைம் ஃபுல்லாக போட்டு எல்லாம் சென்னை அண்டிட்டானுங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு மும்பை வரல. அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீங்கள்? மும்பை டீம் ப்ரோ, இருந்தாலும் நான் தலைக்கோசரம் சப்போர்ட் பண்ணும் ப்ரோ. ஏன்னா தலை ஆடல ப்ரோ. ஏன்னா ஓப்பனர் டூ ப்ளஸி கேஜ்வாடு பிரமாதான ப்ரோ. எல்லாம் சூப்பரானாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ஜெயிச்சிச்சில்லை, அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக. ஆமாம். பட்டாசுலாம் வெடிச்சு ஜாலியெல்லாம் கொண்டு ப்ரோ. நான் விராட் கோலி ஃபேனு. இருந்தாலும் தோனின்ற ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆடும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவலா? ட்ரெண்டிங் எஸ்கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.